கால்பந்து விளையாட்டு வீரர்களில் உலகிலேயே முதன்முறையாக அதிகபட்ச ஊதியமாக ஒரு பில்லியன் டாலர் வாங்கியவர். எத்தனையோ கால்பந்து விளையாட்டு வீரர்கள் இருக்க, கூகுள் தேடலில் அதிக அளவில் தேடும் பெயராக தொடர்ந்து முதல் இடத்தில் இருப்பவர். 2015 நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக 5 மில்லியன் பவுண்டுகளை கொடுத்து உலகிலேயே தொண்டுள்ளத்தோடு அதிக நன்கொடை வழங்கும் விளையாட்டு வீரர் போன்ற பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இன்னும் இணையத்தில் தேடினால் ரொனால்டோ பெற்ற பதக்கங்கள், விருதுகள், புரிந்த சாதனைகள் என மலைக்க வைக்கும் தகவல்கள் கொட்டிக்கொண்டே இருக்கின்றன. இவ்வளவு உலகப்புகழ் பெறுவது சாதாரண காரியமில்லை. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இந்த அளவுக்கு அவர் வளர்ந்தது ஏதோ மாயாஜால வேலை அல்ல. ஓர் இலக்கை நோக்கிய உறுதியான திட்டமிடல், அயராத உழைப்பு, எவ்வளவு தடைகள் வந்தாலும் வெற்றியை நோக்கியே இருந்த அவர் பயணம், இவையெல்லாம்தான் காரணங்கள். ஒரு கட்டத்தில் இனி ரொனால்டோ அவ்வளவுதான். கால்பந்தாட்ட மைதானத்தில் கூட அவர் கால் வைக்க முடியாது என்கிற அளவுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது. அதிலிருந்தும் அவர் மீண்டு வந்தார். அதற்குக் காரணம் அவருக்கு கால்பந்து விளையாட்டின் மேலிருந்த கட்டுக்கடங்காத காதல். அந்த நேசம் திடீரென்று வந்தது கிடையாது. சிறு வயதிலிருந்தே மனதுக்குள் விதை போட்டு நீரூற்றி வளர்த்த நேசம் அது. நான் ஒரு கனவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதிலிருந்து விழித்துக் கொள்ள நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். கிறிஸ்டியானோ ரொனால்டோ 1985 பிப்ரவரி 5 போர்ச்சுக்கல்லில் இருக்கும் சாவோ பெட்ரோ என்ற சிறு நகரில் பிறந்தார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஆனால் அவர் வளர்ந்ததெல்லாம் சாண்டோ ஆண்டனியோ என்ற பகுதியில். வீட்டில் கடைக்குட்டி ரொனால்டோ. அவருக்கு 2 அக்காக்களும் ஓர் அண்ணனும் இருந்தார்கள். அம்மா சமையல் வேலை பார்த்தார். அப்பா முனிசிபாலிட்டியில் தோட்டக்காரர். அதோடு ரொனால்டோவின் அப்பா குடிப்பழக்கத்துக் கொடுமையாகியிருந்தார். கேட்க வேண்டுமா? வீட்டில் வறுமை தாண்டவமாடியது. ரொனால்டோவை கருவில் சுமந்திருந்தபோது வீட்டில எல்லாருமே கால் வயித்துக்கும் அரை வயித்துக்கும் தான் சாப்பிடுறோம். இதுல இந்த குழந்தை வேற வேணுமா என்கிற எண்ணம் அவரின் அம்மாவுக்கு தோன்றியது. ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர் கருவை கலைக்க முடியாது, அது உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்று மறுத்துவிட்டார். சரி, 3வது 4வதா 1 இருந்துட்டு போகட்டுமே என்ற எண்ணத்தில் கருவை கலைக்காமல் விட்டுவிட்டார் அந்தத் தாய். குட்டியோண்டு அறை. இரவு பொழுதில் அதற்குள் ரொனால்டோ அண்ணன் ஹியூகோ, அக்காக்கள் காஷியா, கட்டியா, எல்மா, எல்மா 4 ஒட்டிக்கொண்டு படுத்துக் கிடப்பார்கள். புரண்டு படுக்க முடியாது. இஷ்டத்துக்கு கால் கையை நீட்டிப் படுக்க முடியாது. ரொனால்டோ ஒரு ஃபுட்பால் பைத்தியம். ஒரு கால்பந்து வாங்கக்கூட காசிருக்காது. ஆனால் ரோட்டில் இறங்கினாலே கால் தானாக பந்தை உதைப்பதற்கு நீளும். வாட்டர் பாட்டில் கந்தை துணி என உதைப்பதற்கு தோதாக எது கிடைத்தாலும் விடமாட்டார். தெருவில் உதைத்து உதைத்து உருட்டிக்கொண்டே போவார். சக பையன்களும் தெருக்காரர்களும் கேலி செய்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டார். ஆபரேஷன் முடிந்தது. சில நாள்களிலேயே தனக்கு பிரியமான கால்பந்தை விரட்டிக்கொண்டு மைதானத்தில் இறங்கிவிட்டார் ரொனால்டோ. ஏழ்மை, தடைகள், முழுமையான கல்வி இல்லை. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வெற்றி பெற்றதற்கு காரணம் அவருக்கு தன் திறமை மீதிருந்த அபார நம்பிக்கை, கால்பந்து விளையாட்டின் மேல் அவருக்கு இருந்த தீராத காதல். ரொனால்டோ ஒரு பேட்டியில் இப்படிச் சொன்னார், கால்பந்து இல்லை என்றால் என் வாழ்க்கைக்கு மதிப்பில்லை. எப்படியோ ஒரு கால்பந்து வாங்கிவிட்டார். 11 வயதிலிருந்தே சின்ன சின்ன கால்பந்து விளையாட்டுகளில் பங்கெடுக்கவும் ஆரம்பித்துவிட்டார். கால்பந்து மைதானத்தில் துள்ளி துள்ளி ஓடும் கால்கள், பந்தை லாகவமாக விரட்டும் திறமை, குறிப்பார்த்து பந்தை கோல் போஸ்டில் அடிக்கும் சாமர்த்தியம், பார்ப்பவர்களை வசீகரிக்கக்கூடியவை. யாரிந்த பையன் என்று பார்க்கிறவர்களெல்லாம் விசாரிக்க ஆரம்பித்தார்கள். ரொனால்டோவுக்கு 12 வயது. போர்ச்சுக்கல்லில் இருக்கும் ஸ்போர்ட்டிங் சிஇபி, ஸ்போர்ட்டிங் சிஇபி என்ற கிளப் 3 நாள்கள் தங்கள் அணிக்காக விளையாட அவருடன் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டது. அதற்காக அவருக்கு கிடைத்த ஊதியத் தொகை 1500 பவுண்டுகள். ஒரு பக்கம் கால்பந்து விளையாட்டு வா வா என்று அவரை அழைத்துக் கொண்டிருக்க,
பள்ளி வாழ்க்கை அவருக்கு நரகமாக இருந்தது. அவரால் படிப்பில் கவனம் செலுத்தவே முடியவில்லை. அப்போது 6வது கிரேடுதான் படித்துக் கொண்டிருந்தார். பள்ளியில் ஒரு பிரச்சினை. ஆசிரியர் மரியாதை குறைவாக ரொனால்டோவை பேச அவரால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. உட்கார்ந்திருந்து நாற்காலியை தூக்கி ஆசிரியரை நோக்கி வீசியிருந்தார். பிறகென்ன? பள்ளியிலிருந்து வெளியேற்றிவிட்டார்கள்.